ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மெது வடா அப்படி இல்லைன்னா உரத்தால் வடா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு கிளாஸ் வந்து உளுத்தம் பருப்பு எடுத்துக்கோங்க. அதை வந்து நம்ம 4 to 5 hours வந்து ஊற வச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அதை நம்ம வாஷ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து 2 glass தண்ணி வந்து அதில் ஆட் பண்ணிவிட்டு 4 to 5 hours வந்து ஊற வச்சிடலாம். நம்ம இப்போ வாஷ் பண்ணிட்டு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. 4 to 5 hours ஊறட்டும். இப்போ வந்து 4 to 5 hours வச்சு இப்போ ஊறினதுக்கப்புறமா நம்ம மிக்சி ஜாரில் வந்து அந்த பருப்பை வந்து ஆட் பண்ணிவிட்டு தண்ணி ஆட் பண்ணாமல் நம்ம அதில் அரைச்சி எடுத்துக்கலாம் கெட்டியாக. பாருங்கள், இந்த மாதிரி கெட்டியாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டல்லலாம் எப்படி கிறிஸ்பியாக வரும்ல வடா, அந்த மாதிரி வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம அரைச்சதுக்கப்புறமா இப்போ நம்ம 2 வெங்காயம் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா பச்சை மிளகாய் சின்னசாக இருந்தால் 5 இல்லைனா 6 வந்து பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எல்லாத்தையுமே வந்து வாஷ் பண்ணிக்கிட்டு இப்போ நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் பெப்பர் வந்து எடுத்துட்டு அதை வந்து லைட்டாக வந்து க்ரஷ் பண்ணிக்கலாம். இப்போ இது க்ரஷ் பண்ணதுக்கப்புறமா நம்ம கொத்தமல்லி, வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாமே வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே கட் பண்ணதுக்கப்புறமா இஞ்சி 1 inch வந்து கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ உப்பு அதையும் எடுத்துக்கிட்டு இப்போது நம்ம வச்சுருக்கிற எல்லா இன்க்ரீடியன்ட்ஸும் வந்து இந்த மாவில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணதுக்கப்புறமா கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. மற்ற இன்கிரீடியன்ட்ஸும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லாமே. மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா 10 to 15 minutes வந்து வச்சுடுங்க. அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வடை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ க்ளோஸ் பண்ணி 15 minutes வச்சுடுங்க. அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம எண்ணெய் சூட் பண்ணதுக்கப்புறமா இப்போ நம்ம வடை வந்து செஞ்சு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ வடை ஆட் பண்ணிவிடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி எடுத்து கையிலையே வந்து நம்ம மாதிரி ஓட்டை போட்டு வடை வந்து ஆயிலில் போட்டுட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ ஒரு சைடு வந்து ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இன்னொரு சைடும் வந்து திருப்பி போட்டுட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்க. இப்போ அவ்வளோதான், ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம வெளியில் எடுத்துடலாம். இது பார்த்திங்களா எப்படி ப்ரௌன் கலரில் ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ இது வடா இல்லைனா உரத்தால் வடா வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.